Hi friends, welcome to Soft Tutor. In this video, we will talk about the basic options. In the file menu, we will talk about the basic options. That is, we create a new document, create a file, save a copy. அதே மாதிரி பிளேஸ் ஆப்ஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்து இதில் இருக்க ஆப்ஷன் மெயினான ஆப்ஷன் என்னென்னா பிரிண்ட். அதை பற்றி உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நாலு வகையான டூல்ஸ், மெயிலான செலெக்ஷன் டூல். நாலு செலெக்ஷன் டூல் இருக்குது. அந்த நாலு செலெக்ஷன் டூலையும் நம்ம எப்படி எந்த தேவைகளுக்கு எந்தெந்த டூலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் டூல் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே தெரியக்கூடிய ஒரு இந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து டூல் பாக்ஸ்னு சொல்லுவோம். இதில் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு இதில் ஒர்க் பண்ண தேவையான பல டூல்ஸ்கள் வந்து இதில் இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆரோ மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டூல் பாக்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஆரோவை நம்ம கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு டூல் பாக்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து செலெக்ஷன் டூல். அதாவது இதோட ஷார்ட்கட் வந்து வி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதே சேம் ஷார்ட்கட்டு தான் வருது. ஓகேங்களா, அப்போ இதற்கு ஃபஸ்ட்டு இருக்க டூல் வந்து செலெக்ஷன் டூல். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்ட் போர்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டையும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் டெக்ஸ்டாக இருக்கட்டும் இமேஜ் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் செலெக்ஷன் டூல். ஓகேங்களா, அதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்பை நம்ம வந்து எப்படி எனக்கு இந்த ஒரு ஷேப்பு எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஷேப்பை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செலெக்ஷன் டூல். ஓகேங்களா, ஷார்ட்கட் வந்து பி. ஓகேங்களா, இதை செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கலர் சேஞ்ச் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் டூல். அடுத்து இருக்கக்கூடிய டூல் என்னென்னா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி செலெக்ஷன் டூல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாகவே உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துங்க. அடுத்து வந்து இருக்கக்கூடிய டூல் வந்து அதுக்குன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு டூல். அதில் வந்து நீங்கள் அந்த கீழே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும் சின்னதாக, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் அந்த டூல் வந்து ஷோ ஆகும். இந்த டூல் சைடில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு டூல்ஸ் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி இதாக இதில் ஹைடாக இருக்கக்கூடிய அந்த டூல் வந்து இங்கே வந்து நமக்கு ஷோ பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ரெண்டு டூல் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல், அதோடய ஷார்ட்கட் வந்து ஏ. அடுத்து வந்து குரூப் செலெக்ஷன் டூல். இப்படி ரெண்டு டூல் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன டூல் வந்து செலெக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த டூல் எதுக்கு அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல்னால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட் இந்த ஒரு ஷேப் இருக்குது, இந்த ஒரு ஷேப்பை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் டூலால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செலெக்ஷன் டூலாக ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல்னு ஒரு டூல் வச்சுருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஸ்கொயர் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நாலு கார்னர்லேயும் வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக உள்ளது. அட்வான்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸு நம்ம கிளிக் பண்ணி பார்த்திங்களா இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நமக்கு தேவை தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல். அடுத்து இருக்கக்கூடிய குரூப் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு இந்த மூணு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மூணு ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம குரூப் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த பொதுவாக அந்த கிராஃபிக் டிசைன் ஒர்க்கில் குரூப்னு ஒரு இது ஒர்க் இருக்குது. அதாவது ஒரு பல ஆப்ஜெக்ட்களை வந்து ஒன்றா செலக்ட் பண்ணி வச்சு நம்ம குரூப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், குரூப்பாக வந்து குரூப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப்ஜெக்டை வந்து. அப்போ அந்த குரூப் பண்ணி வச்சுருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக நமக்கு மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இந்த மூணு ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கண்ட்ரோல் ஜி ஷார்ட்கட் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஓகேங்களா,
குரூப் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூணு ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆப்ஜெக்டை நமக்கு மூவ் ஆகும். இப்போ ஒரே ஆப்ஜெக்டாக தான் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் குரூப்பாக இருக்குது ஆப்ஜெக்டில் நம்ம குறிப்பிட்ட ஒரு ஒரு இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இதில் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னா என்னால் செலக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக தான் செலக்ட் ஆகும். அப்போ அந்த மாதிரி உள்ள குரூப் செலெக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் உங்களால் இப்படி செப்பரேட்டாக குரூப்பில் இருக்கும்போதே உங்களால் இந்த ஆப்ஜெக்டை செப்பரேட்டாக நீங்கள் உங்கள் மூவ் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து குரூப் செலெக்ஷன் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நம்ம டைரக்ட் செலெக்ஷன். டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அடுத்து குரூப் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை வச்சு கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த குரூப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம செப்பரேட்டாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு இந்த குரூப் செலெக்ஷன் டூல் வந்து யூஸ் ஆகுது, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இருக்க டூல் என்னென்னா செலெக்ஷன் டூலில் இருக்கக்கூடியது. அடுத்து மேஜிக் வேன் டூல், இதோட ஷார்ட்கட் வந்து வை, ஓகேங்களா? இந்த மேஜிக் வேன் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்து இனி ஒரு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்மார்ட் போர்டில் பல கலர்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கலரை ஃபுல்லாகவே நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் பாருங்கள், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கஸ்டமைஸாக ரேண்டமாக இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஒரு கலரை வந்து இதில் இருக்க ப்ளூ கலரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளூ கலரை செலக்ட் பண்ணி ப்ளூ கலர் ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசிக்காக சாதாரண என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இதை செலக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன், அடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், மறுபடியும் க்ரீன் கலர் கொடுக்குறேன். இந்த ஒரு மெத்தடில் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? அடுத்து இல்லைன்னா என்ன, அடுத்த மெத்தட் என்னென்னா ஒன்று கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இல்லை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கலர் இந்த மாதிரி ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஆனால் இந்த மேஜிக் வேன் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலர் இந்த அந்த ஆர்ட் போர்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கலர் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஒரு நான் க்ரீன் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். க்ரீன் கலர் ஒன்று தான் கிளிக் பண்ணுறேன், ஆனால் அதே நேரத்தில் எல்லா ஆப்ஜெக்ட்டும் க்ரீன் கலர் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து நான் வேறு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ இதில் இருக்கக்கூடிய ரெட் கலர் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ண அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும், பார்த்தீங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து இந்த மேஜிக் வேன் டூல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்குறதா அப்படின்னா பார்க்கலாம். ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த ஒரு பேட் நான் எடுக்கிறேன். இது ஒரு வெக்டர் இமேஜு, ஓகேங்களா? இது ஒரு எடிட்டபிள் வெக்டர் இமேஜாக இருக்குது. இப்போ இந்த இமேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பேடோட இருக்கக்கூடிய இந்த இந்த வாய்ப்பகுதியும் அதேமாதிரி கால் பகுதியும் வந்து க்ரீன் கலர் அதாவது ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து நமக்கு எனக்கு தனித்தனியாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு மேஜிக் வாங்கி டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா ப்ளூ கலர் ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். வேணால் அந்த இடத்துல நமக்கு வேணால் வேற ஒரு கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட விங்ஸுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மஜந்தா கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ மஜந்தா கலர் நமக்கு இங்கேயும் இருக்குது, கழுத்து பகுதியிலையும் இருக்குது. அப்போ இது ரெண்டு நமக்கு ஒரே நேரத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் அந்த கலர் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும், ஓகேங்களா? இதான் வந்து மேஜிக் வேன் டூலோட அட்வான்டேஜ். அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் கூட. அடுத்து இருக்கக்கூடிய டூல் என்னென்னா லேசோ டூல். இந்த லேசோ டூலை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் பார்த்துருப்போம், அதே சேம் பர்பஸ் தான் இதுலேயும் வருது. இந்த லேசோ டூலோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ வருது. நீங்கள் அந்த இடத்துல கர்சர் வச்சாலே உங்களுக்கு அதான அந்த டூலோட நேமும் அதோட ஷார்ட்கட்டும் வந்து இங்கே மெஷர் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த லேசர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது கஸ்டமைஸ் பாயிண்ட்டுகள், அதாவது ஒரு வெக்டர் ஷேப்பு நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நம்ம குறிப்பிட்ட பகுதியை வந்து ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு லேசோ செலெக்ஷன் டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தங்க, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும்,
இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது தேவையில்லாத பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒவ்வொரு நோட்ஸையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேசர் டூல், லேசர் டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு தெரியும் எல்லா பாயிண்ட்லேயும் ஒயிட் இருக்குது. ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணனே அதோட செலெக்ஷன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அது ஒரு ப்ளூ கலராகவே மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்படி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட அப்ஜெக்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ரெண்டு அப்ஜெக்ட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இதை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இது பாருங்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட், இந்த மூணு பாயிண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை இப்படி லேசர் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டிலேட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் சேர்ந்தக்கூடிய பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா, இதான் வந்து லேசர் டூல். இப்போ நீங்கள் பார்த்துருக்க டூல் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் டூல் பார்த்துருக்கோம். செலெக்ஷன் டூல்ன்றது என்னது, நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எந்த பர்பஸும் இருக்காது. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கலர் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகும். அடுத்திருக்க டூல் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு அப்ஜெக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து குரூப் செலெக்ஷன் டூல். குரூப் செலெக்ஷன் டூல் என்ன, மல்டிபிள் அப்ஜெக்டை வந்து நம்ம வந்து குரூப் பண்ணி வச்சுருப்போம். குரூப் பண்ணி வச்சுருக்க அப்ஜெக்டை நம்ம அன்குரூப் பண்ணாமலே வந்து நம்ம அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த குரூப் செலெக்ஷன் டூல். அடுத்து இருக்குது மேஜிக் வேன் டூல். மேஜிக் வேன் டூல்னால் என்னென்னா ஒரு ஆர்ட் போர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டில் மல்டிப்புள் கலர் இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட கலரை மட்டும் எந்தெந்த இடத்துல பல இடத்துல அந்த கலர்ஸ் இருந்தாலும் அந்த கலரை குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை வந்து கலர் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரே கிளிக்கில் வந்து ஃபுல் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக் வாங் டூல் யூஸ் ஆகுது. அடுத்துட்டு வந்து லேசர் டூல். லேசர் டூல்னால் என்ன சொன்னோம், அதாவது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்ஸ், பல நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு அதை லேசர் டூல் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லஸ்ட்ரேட்டர் இருக்கக்கூடிய செலெக்ஷன் டூல், மொத்தத்தில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் டூல். அடுத்து இன்னும் பாக்கி டூல்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீ பார்த்துருக்குது ஃபுல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலெக்ஷன் டூல் மட்டும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் சப்டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.